தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மும்பை பொருளாதார வழித்தடம் அமைக்கப்படும். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவில் கட்டி முடிக்கப்படும். மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் மதுரை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர். இறுதிக்கட்டத்தை எட்டியது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். அரசியல் கட்சித் தலைவர்கள் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. மாநில உரிமைகளை பறிகொடுக்கும் அஇஅதிமுக அரசு. தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். 24 மணி நேரத்தில் 2.5 கிலோமீட்டர் நீள சாலை அமைக்கப்பட்டு நெடுஞ்சாலைத்துறை புதிய சாதனை. அமைச்சர் நிதின் கட்கரி பெருமிதம். அரசு மற்றும் தனியார் கொரோனா தடுப்பூசி மையங்கள் இம்மாதம் முழுவதும் அனைத்து நாட்களிலும் செயல்படும். மத்திய அரசு அறிவிப்பு. தாய்வான் நாட்டில் பயணிகள் ரயில் தடம் புரண்ட விபத்து. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 48 அதிகரிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.